அவருக்கு வயது வந்து முப்பத்தி ஆறு வயது அப்படிங்கிறது ஆகிறது அப்போ இப்போ குழந்தை பிறப்பிற்கு ஏன் பிறக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகருக்கு இந்த அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கன்னியா லக்னம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம் சூரியனோட நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது போயின்னு அப்போ ஜாதகருக்கு வருமானத்திற்குண்டான ஒரு ஓட்டம் அப்படிங்கிறது சொல்லலாம் கொஞ்சம் வெளியூர் பயணம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஜாதகருக்கு வீட்டில் இருக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூரியனோட நட்சத்திர புள்ளி மூன்று ஆண்டுகள் கழிந்து ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் அப்படிங்கும்போது குழந்தை பிறப்புறத்துக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகம் அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படிங்கிறது உண்மை சரி இது ஆண் ஜாதகர் இவருடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் ஜாதகருக்கு இந்த இடத்துல சனி பகவான் அமரக்கூடாது அமர்ந்தாலே அவருக்கு சிறு தயக்கம் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம் அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும் விந்தணு குறைபாடு அப்படிங்கிறது ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இவர் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக மருத்துவ முறை அப்படிங்கிறது கையாள வேண்டும் அப்படிங்கிறது சொல்லணும் சரி இந்த காலகட்டத்தில் அது சரியாகுமானா கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா இப்போ கோச்சார சனி பகவான் ஜாதகருக்கு ஆறாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு எடுக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக அதாவது மருத்துவத்தின் மூலமான குழந்தை அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்தில் இருக்குது அதே மாதிரி இவர் தற்கால கட்டத்தில் மருத்துவம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது குழந்தை பிறப்பிற்குண்டான ஒரு காரணியாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் சரி இவர் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு இங்கிலீஷ் மெடிசன் இவருக்கு சரியாகலை அப்படின்னா மாற்றுமுறை மருத்துவம் அப்படிங்கிறது இவருக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதுவும் நவீன காலத்தில் செய்யக்கூடிய மாற்றுமுறை மருத்துவம் அப்படிங்கிறது தற்கால கட்டத்துக்கு இந்த ஜாதகருக்கு மிக அழகாக கை கொடுக்கும் அதன் மூலமாக அதற்கு பிறகு அப்படிங்கிறது தான் ஜாதகருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ இவர் மாற்றுமுறை மருத்துவத்துக்கு செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போகிறேன் விட்டு விட்டு தான் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுன்னு அவர் சொன்னார் கண்டிப்பாக மெடிசன் போங்க மெடிசன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் குழந்தை உண்டான ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது தந்தை ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதே மாதிரி எளிதில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாதகருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்போ அந்த ஜாதகர் பிரச்சனையை நிவர்த்தி அப்படிங்கிறது தான் மருந்தாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதற்கு பிறகு குழந்தை நன்றாகவே பிறக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னா இவர் மருத்துவமனை செலவுக்காக விரயம் செய்யக்கூடிய காலம் இந்த காலகட்டம் ஜாதகருக்கு அது நடந்தால் மட்டுமே ஜாதகருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி அவர் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவர் மனைவிக்கும் கர்ப்பப்பையில் சிறு சிறு நீர்க்கட்டிகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனாலையும் குழந்தை உண்டான ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆமாம் ஃபைப்ராட்ஸ் அப்படிங்கிறது கட்டி இருக்குது அது மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க அப்போ இருவருக்குமே மருத்துவமனை உதவி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அதற்கு பின் தான் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது சொல்லலாம் தற்கால கட்டத்துக்கு ஜாதகருக்கு ஹஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செல்கிறது ஹஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் கரு உண்டான பாக்யம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு சொன்னோம் இதுபோல ஒரு எளிமையான ஜாதகம் அக்ஷயலக்ன பத்ததியில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் நன்றி வணக்கம்